குருவாயூரப்பனோட சிறந்த பக்தர்கள் ரெண்டு பேரு ஒரே சமயத்துல குருவாயூர்ல வசிச்சுட்டு வராங்க. ஒருத்தங்க பில்வமங்கலம் அப்படிங்கிற பக்தர், அவருக்கு கண்கள் தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க குருரம்மை அப்படிங்கிற பெண் பக்தை. இவங்க ரெண்டு பேருமே தினமே கிருஷ்ணனோட பேசுவாங்க. இது குருவாயூர் வாசிகள் எல்லாருக்குமே தெரியும். பில்வமங்கலம் பாடுற பாட்டுக்கும் அவர் வாசிக்கிற இசைக்கும் கிருஷ்ணரும் மற்ற கோபிகைகளும் நடனம் ஆடுவாங்க. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணர் அவரோட விளையாடுவாரு தினமுமே. குருரம்மை யசோதா போல தாயின் பாசத்தை கிருஷ்ணனிடம் காமிப்பாங்க. தினமும் கிருஷ்ணன் குருரம்மை வீட்டுக்கு வந்து உணவு சாப்பிட்டுட்டு போவாரு. இந்த ரெண்டு பேரை பத்தி மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு தடவை குருவாயூர்ல ஒருத்தங்களுக்கு தீராத வயிறு வலி இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியாம பயங்கர கஷ்டத்துல இருக்கிறாரு. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேர் கிட்ட போய் கேட்டா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல பில்வமங்கலம் கிட்ட விஷயத்த சொல்றாரு. நீங்க கிருஷ்ணர் கிட்ட பேசுவீங்க தானே, நீங்க எப்படியாவது பேசி எனக்கு சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அன்று கிருஷ்ணன் வந்து விளையாட வராரு பில்வமங்கலமோட. அப்போ பில்வமங்கலம் கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வயிறு வலி இருக்கு, நீ அதை சரிப்படுத்த கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அது அவருடைய முன்வினை கர்மங்கள் பாவங்கள், அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னும் சொல்லிடுறாரு. அந்த விஷயத்த பில்வமங்கலம் வந்து இவங்க கிட்ட சொன்னதும் இவங்க சரி குருரம்மை கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருரம்மை கிட்ட போய் கேக்குறாங்க. உடனே அவங்க சரி இன்னைக்கு கிருஷ்ணர் சாப்பிட விடும்போது நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அன்று கிருஷ்ணர் புல்லாங்குழல வாசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாரு. உடனே குருரம்மை, நீ புல்லாங்குழல வாசிச்சது போதும், வாய் ரொம்ப வலிக்கும், அதனால சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. பாசமா ஊட்டி விட்டுட்டு அந்த பையனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தாயா நான் கேக்குறேன், எனக்காக செய்யு, அந்த பையனுக்கு எப்படியாவது வயிறு வலி சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருகி வேண்டுறாங்க குருரம்மை கிருஷ்ணர் கிட்ட. உடனே கிருஷ்ண பகவான் சரி அவங்களோட வயிறு வலியை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநாள் அவங்க வயிறு வலி சரியாயிடுது. உடனே குருரம்மையை பார்த்து அவங்க நன்றி செலுத்துறாங்க. இதை தெரிஞ்சதும் பில்வமங்கலம் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, நானும் உன்னுடைய பக்தர் தானே, நான் சொல்லும் போது நீ அதை நிறைவேற்றவே இல்லை, ஆனால் குருரம்மை சொல்லும் போது மட்டும் நிறைவேற்றிட்டீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கிருஷ்ண பகவான் சொல்றாரு, நீ என்னிடம் கேட்கும் போது ஆணவத்தோட கேட்ட, இது சரி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. உன்னிடத்தில் கர்வம் தான் இருந்தது, ஆனால் குருரம்மை கேட்டதோ பாசத்தில், தாய் பாசத்தில் கேக்குறாங்க. என்னை எப்படி பாக்குறாங்களோ எல்லா மக்களையும் அவங்க அதே விதத்தில் தான் பாக்குறாங்க, அன்போட கேட்டாங்க, அதனால என்னால மறுக்க முடியல, அதனால்தான் நான் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. உடனே பில்வமங்கலம் தன்னுடைய தவற புரிஞ்சுக்கிறாரு. பக்தி இருக்கும் இடத்தில் ஆணவம் இருக்க கூடாது அப்படிங்கறது அவரு தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு கிருஷ்ணரை பிரார்த்தனை செஞ்சு இனிமேல இந்த தப்ப செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே கிருஷ்ண பகவான், இது உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டா இந்த லீலை நான் புரிஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட எதிர்பார்க்கிறது பக்தியும் அன்பும் தான், கர்வம் இல்ல. குருவாயூரப்பனே துணை. நன்றி, வணக்கம்.